நமஸ்காரம் நான் உங்கள் ஆர்ஜி சரா ஃப்ரம் ஜெய்எஃப்எம் நான் உங்கள் ஆர்ஜி யாஷ் ஃப்ரம் ஜெய்எஃப்எம் என்றும் என்றென்றும் இசை ஸ்வரங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிபி பரிதாபங்களோட வீக் டூல எல்லாமே ஜாயின் பண்ணிருக்கோம் வீக் ஒன் எங்களுக்கு பிரம்மாண்டமா நம்ம பேசிட்டோம் அதை பத்தி ரிவ்யூ கொடுத்துட்டோம் மக்கள் நீங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க வியூவர்ஸ் கொடுத்துருக்கீங்க சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வாரம் பாத்தீங்கன்னா டே 8ல இருந்து டே 11 வரைக்கும் என்ன நடந்துச்சு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு மக்கள் யாரு எப்படி என்ன நினைக்கிறாங்க எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் இந்த வாரம் ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம் எங்களோட ரிவ்யூல நாங்க மட்டும் ஜாயின் பண்ணலங்க எங்க கூட இன்னைக்கு புதுசா ஒரு நபர் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க வேற யாருமே இல்ல எங்களோட ஜேஎஃப்எம் ஓட இன்னொரு ஆர்ஜே அவங்கதான் ஆர்ஜே சனா வெல்கம் Hi guys, how are you all? ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க வீக் ஒன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் என் மனசுல நான் என்னென்ன நினைச்சாலும் அது எல்லாத்தையும் பேசிருந்தீங்க சோ அதனால எல்லாரும் வந்துட்டு இப்ப உள்ள டாஸ்க் படி கனெக்டிவிட்டின்றாங்க எனக்கு வீக் ஒன்ல உங்க கூட அதுதான் கனெக்டிவிட்டி ஓகே ஓகே அக்கா சனாக்கா இப்ப நீங்க வந்திருக்கனால நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்களோட ஸ்லோகன் அதாவது நான் உங்களுக்கு சொல்லி தரோம் அதை நீங்க ஒரு உங்க ட்ரெண்ட்ல உங்க லெவல்ல உங்களோட பாணியில ஒரு ட்ரெண்டா சொல்லுங்க பார்ப்போம் என்னன்னா நாங்க எல்லாம் ஒன்னானோ நாங்க எல்லாம் ஒண்ணானோ பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி ட்ரெண்ட் ஆனோ இது என்ன நடந்துச்சு அத பத்தி தான் பேச போறோம் ஓகே சோ ஃபர்ஸ்டா நம்ம கமல் எபிசோட் கமல் சாரோட எபிசோட் கூறுவோம் கமல் சார் எபிசோட் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நடக்கும் இந்த வாரம் சாட்டர்டே சண்டே கமல் சார் வந்தப்ப என்னென்னலாம் கேட்கணும்னு நீங்க யோசிச்சீங்க அதெல்லாமே அவர் கேட்டாரா அது எல்லாமே அவர் டிஸ்கஸ் பண்ணாரா இல்ல இதுவும் கேட்டிருக்கலாமே அப்படின்ற யாருக்காச்சும் எந்த ஒப்பீனியன் இருந்தா நம்ம பேசலாம் சோ யாஷக்கா உங்க கருத்து எப்படி இருந்துச்சு இந்த வாரம் ஓகே இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா நமிதாவோட எக்ஸிட் தான் அந்த எக்ஸிட் தான் வந்து முத வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க வந்து வெளியாயிட்டாங்கன்னு ஆனா அவங்க ஏன் வெளியாடுனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது அது ஒரு மர்மமாவே இருக்கு அது அவங்களே இன்டர்வியூ கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியும் மர்மம்னா எப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒன்னா இருக்கணும் ஆனா மக்கள் வந்து அப்படி இல்லையே அவங்க எக்ஸிட் ஆனதுக்கு ஒரு காரணம் இல்லக்கா ஐ திங்க் ஏறத்தாழ ஒரு 10 காரணங்கள் வெவ்வேறு வகையா வெளியாயிருச்சு ஒருத்தன் கொரோனா வந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஏறி போயிருச்சு ஒருத்தன் என்னென்னமோ சண்டை போட்டாங்க என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு என்னையா இப்படி கூடமா நீங்க எல்லாம் யோசிப்பீங்க அப்படின்னு நினைச்ச ஒரு அந்த விஷயம் அது என்னடா இது இவனுங்க இப்படி எல்லாம் சொல்லி ஆமா நான் என்ன யோசிச்சேன்னா எப்பவுமே விஜய் டிவி வந்துட்டு ஒரு விஜய் டிவிக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தப்பு அவங்க பேர்ல இல்லைன்னா அது அந்த விஷயம் கண்டிப்பா வெளியாயிரும் இன்னொன்னு வந்து அதே வந்து அந்த ஒரு நபரை அதாவது அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து அந்த விஷயம் இஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த விஷயம் வெளியாகாது ஏற்கனவே போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்ல பார்த்த மாதிரி நம்ம அவங்க கைய எடுத்துக்கிட்டது சூசைடல் ட்ரை பண்ணது சோ திங்ஸ் லைக் தட் எல்லாம் வெளியவே எடுத்து வர மாட்டாங்க பிகாஸ் அது அவங்கள பர்சனல எஃபெக்ட் பண்ணுன்ற காரணம் சோ என்ன என்ன கேட்டா வந்து நமிதா வெளியாகுனதுக்கு மேபி ஹைப்பர் டென்ஷன் கூட காரணமா இருக்கலாம் பட் ஆனா என்ன பேச்சு வருதுன்னா இது வரைக்கும் தாமரை வந்து எல்லா இடத்துலயும் வளர்றவங்க நமிதாவை பத்தி பேசவே இல்லை
எதிர்பாராத பதினெட்டு பேர்ல இப்ப பதினேழு பேர் தான் உள்ள வந்த மாதிரி எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நம்ம கூட இருந்த ஒரு ஆள் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, அதுலயே வந்து பெரிய விஷயம்னா ஒரு பெரிய விஷயம்னா நான் பார்த்தது வந்துட்டு நமிதா எகிரி பூசிலாம் ஓடுனாங்க. எனக்கு லைக் இவங்க எல்லாம் வந்து வரணும், இன்னும் காட்டணும், இவங்களை பத்தி இன்னும் மக்களுக்கு நல்லா வந்து அவங்க யாரு, அவங்க ஆக்சுவலி அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி எனக்கு நிறைய ஐடியா இருந்துச்சு. இது வந்து நடக்கும்னு வந்து நான் நினைச்சேன். இன்னொன்னு என்னன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நான் இருந்தேன். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இந்த சீசனுக்கு இருப்பாங்கன்னு என்னோட ஐடியா இருந்துச்சு. பட் ஏறத்தால வந்து அந்த சண்டைதான் வந்திருக்கோன்னு ஒரு லைட்டா நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா நீங்க அபிஷேக பாத்தீங்கன்னா தாமரைக்கு ஒரு பேர் வைப்பாரு, என்ன பேரு, தகராறு தாமரேனே. சோ அப்ப அதோட டைலாக் சொல்லுவாரு, நீ எந்த இடத்துக்கு போனாலும் தகராறு பண்ணிட்டு வர, சோ அதனால தகராறு தாமரை. சோ இந்த மாதிரி அங்கங்க வந்து நடக்கிறது வந்து நமக்கு வந்து ஓ இது இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிஞ்சு இதுதானே நம்ம சொல்ல கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே என்ன செய்யறாங்கன்னா இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு அவங்கள வந்து வேற வேற மாதிரி கொடுத்து மக்களை குழப்பிடுறாங்க. சோ இதனால நான் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து என்னன்னா யாரு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அப்படி நம்பாதீங்க, ஜஸ்ட் வெயிட் ஃபார் நமிதா. அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு உண்மை சொல்ற வரைக்கும் நம்ம எல்லாம் வெயிட் பண்ணலாம். யாரு கண்டா இப்ப இன்னொரு டாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா நமிதா திருப்பியும் வரலாம் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள, அப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம நம்ம வந்து ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நம்ம யாரும் எதை பத்தி பேச வேண்டாம், அவங்களே வந்து உண்மையை சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தான் எங்க எனக்கு வந்து தோணுது. கமல் சார் வந்து எல்லாத்துக்கும் அடைமொழியில பேரு வச்சாரு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நியூஸ் கொடுத்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பதினெட்டு பேரோட பேர் சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு அவரு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்துக்கும் ஆப்டா வேற பதிஞ்சிச்சு. சோ அது உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உலக நாயகனால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆமா அவரு மாசு. சோ அதே மாதிரிதான். சோ இது வந்து சாட்டர்டே. அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து வேற என்ன பொதுசா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லி கண்டிப்பா இது சொல்லி ஆகணும், லைக் அண்ட் டிஸ்லைக். ஏன்னா முத கொளுத்தி போடு வந்து இங்கதான் நடந்துச்சு பிக் பாஸோட, லைக் அண்ட் டிஸ்லைக். சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன், அவங்க கொடுத்த லைக் அண்ட் டிஸ்லைக் யாரோட வந்து இது ஏத்துக்க முடியல இல்ல என்ன நினைக்கிறீங்கன்னு. சோ சனாக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி லைக் அண்ட் டிஸ்லைக் பத்தி நம்ம அந்த டாபிக் குள்ள போறோம்னாலே கமல் சாருக்கே வந்து ஒரு டிஸாட்டிஸ்பேக்ஷன் கொடுத்தது வந்து நம்ம ராஜு சின்ன பொண்ணுக்கு கொடுத்ததுதான். அவர் அங்க மென்ஷன் வேற பண்ணாரு, மத்த எந்த டிஸ்லைக்குமே அவர் வந்து பெருசா பேசல, ஆனா வந்து ராஜு சின்ன பொண்ணுக்கு கொடுத்த டிஸ்லைக் வந்து ரொம்ப பெருசா அவரு கேட்டாரு, என்ன ராஜு நீங்க வந்து டிஸ்லைக் போடுவீங்களா, அந்த பொண்ணு பிள்ளைய வச்சு கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்னு அவரே வந்து சொன்னாரு. சோ ஐ திங்க் ராஜு வாஸ் அ வெரி பிக் கிரிட்டிக். அந்த வகையில வந்து நம்ம அது சொல்லியே ஆகணும். அதுதான் வந்து சட்டர்டேயோட நம்ம எக்ஸ்பெக்டேஷன். இந்த வாரத்துக்குள்ள போறப்பதான் அந்த ஆள் என்ன பண்ணுச்சுன்றது நமக்கு தெரியும். ஆனா ஆனா போன வாரம் வந்து அவர் அப்படி பேசிட்டு இந்த வாரம் ஒன்னு பண்ணாரு, அது யாருனாலையும் மறக்க முடியாது. வருவோம் வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா வருவோம் அது அப்படியே. அப்புறம் அதேதான் இன்னொன்னுக்கா நான் வந்து என்ன சொல்றேன்னா அந்த சண்டே நடந்துச்சுல ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு ரெண்டு பேரை சூஸ் பண்ணி லைக் அண்ட் டிஸ்லைக் கொடுக்கணும் கமல் சாரோட இது. சோ அதுல பாத்தீங்கன்னா அக்ஷரா தான் வந்து அதிகமான டிஸ்லைக் வாங்கினவங்க. உங்க கருத்து என்னது? ஏன்னா எனக்கு அக்ஷரா பத்தி பேச வந்து மனசு வலிக்குது. இருந்தாலும் அவங்க எனக்கு வந்து
அக்ஷரா வந்து வீட்லதான் வந்து தப்பா பேசி ஒரு டிஸ்லைக் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு வெளியே ஒரு 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 குட்டி ஃபேன் ஃபாலோவிங் இருக்குன்னே சொல்லலாம். இருக்குன்னு சொல்லலாம். பட் என்னன்னா நீங்க இன்னொன்னு பாக்கணும், போன சீசன்ல வந்துட்டு ரொம்ப டிஸ்லைக் வாங்கினது நம்ம சிவானி அக்கா தான் வந்தாங்க கடைசி எண்ட் வரைக்கும் வந்தாங்க. Most disliked person was Shivani on the first in the task la. So we don't know what might happen, but enna na Akshara romba odaiyiranga whatever whenever people give a dislike or whatever it is, she must stay strong. Shivani stay very strong. அவங்க அப்படி உடஞ்சு போறவங்களே கிடையாது. பிகாஸ் அதுல வர டாஸ்க் வந்து அவங்க அவ்வளவு போல்டா ஹேண்டில் பண்றவங்க. எனக்கு தெரியல இதுல ஏன் வந்து அவங்க ரொம்ப வீக் ஆகுறாங்க, இல்ல சில பேர் பேசுற மாதிரி ஏன் கேமரா மீதுக்கு அழுந்தா வந்து சிம்பத்தி கிடைக்குமா, சோ அந்த மாதிரி ஏதோ இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பெரிய விஷயம் என்னன்னா and they had their communication, avanga veetukku phone pannalam ellame pannalam and or comfort zone avangalukku irundhathu. Ipo avanga big boss veetukulla vanda kaiyoda modhala avangalukku comfort zone e illa, avanga ellathukku vittu irukanga phone illa. Innonu vandu nama big boss innonu evlo periya vishayama paakkanumna is a psychological or idha paakkanum, human interaction, human emotion management ah nama paakkanum. அதுதான் ஏன்னா வந்து அவங்களால அந்த அந்த டாஸ்க்ல as you said அந்த அந்த ஷோல டாஸ்க்ல அவ்வளவு வெளுத்து கட்டினவங்க இப்ப அவங்களால வந்து டிஸ்லைக்கே தாங்க முடியலன்னா she don't have anyone to speak about. இப்ப அதே அந்த ஷோல எது நடந்தாலும் யார்ட்டையாவது கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேடிக்கலாம். அங்க அது கிடைக்காதப்போ அவங்க ரொம்ப பிரேக் ஆகுறாங்களோ அப்படின்னு தோணுது. என்னென்ன பேர் வந்திருக்கு நிருப்ப ரொம்ப எனக்கு என்னமோ டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவன் ஆக கூடாது, அவன் தான் செம்ம ஸ்ட்ராங், அவன் ஆயிட்டானா என்ன பண்ணுவீங்க, அது அது வந்து டைரக்டாவே எல்லாரும் பேசினாங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் விட அவன் தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு தாமரை வந்தது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். எனக்கு வந்து அது வந்து விட்டு அது வந்து லைக் லைக் வந்து லைக் தாமரை ஆகணும் அப்படின்னு எனக்கு அந்த லாஸ்ட் அந்த த்ரீ பேர் இருந்தப்ப அது வந்து நிருப் வந்து அது அப்படியே அது ஒரு மாதிரி தான் எனக்கு போணுச்சு. பட் அதுலயும் பெரிய விஷயம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க விட்டு கொடுத்தன்னு சொன்னாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் வந்து ஹைலைட். அடுத்த ஹைலைட் கேட்டீங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன். பெலூன் வந்து ஓட முடியாம தடுமாறிட்டு இருந்தாங்களே. நடந்துகிட்டாங்கன்னு தோணுச்சு. சின்ன பிள்ளை மாதிரி நடந்துகிட்டாங்க. உண்மையாவே
ஆனா வந்து எனக்கு என்ன அந்த டாஸ் பாக்குறப்ப தோணுச்சுன்னா நிரு நிரு வாண்டட் டு வின் ஹி வாஸ் சோ ஸ்ட்ராங் ஹி வாண்டட் டு வின் பட்னா வந்து அவங்க நிரூப் ஆக்சுவலி வந்து தாமரை பார்க்கவே இல்ல அந்த சைட் அவங்க நின்னுட்டு இருந்ததே பார்க்கல ஹி வாஸ் வெரி கான்சர்ன் அபௌட் சின்ன பொண்ணு பார்த்துட்டே வெளியே வந்த வாசி தாமரை எங்க இருந்து வந்து குத்துனாங்கன்னு தெரியல இவன் அவர் அவரு கேட்டாரு முடிச்சோடனே அவர் முடிச்சோடனே என்ன தெரியுமா கேட்டாரு யார் என்ன குத்துனான்னு கேட்டாரு ஒழுங்கா புரிஞ்சுக்கல ஆனா இந்த சீசன்ல நமக்கு எல்லாத்துக்கும் அது வந்து கிளியரா அவங்க படிச்சுட்டாங்க சுருக்கி சுருக்கி வந்து கிளியரா வந்து படிச்சாங்க எல்லாத்துக்கும் அது விளங்கினுச்சு எனக்கும் அது கேட்டுச்சு நமக்கும் பார்க்கும் போது அது தெளிவாதான் விளங்கினுச்சு தட் மீன்ஸ் அது வந்து என்ன அவங்களுக்கு என்னன்னா இவன் தான் ஜெயிப்பான் இவன் ஜெயிக்க கூடாது அந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்தனால அவங்க வந்து இத அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அபிநய் வந்து அபிநய் வருண் ஃபயருக்கு காரணம் வருண் அப்படியே ஏத்திக்கிட்டே போனாரு குரல ஆனா எனக்கு அது அப்படி பாக்குறப்ப நம்மளோட மகர் ஜாம்கா தான் எனக்கு டக்குன்னு வந்துச்சு ஐயோ இப்படிதானே இல்லக்கா பாலா விட மகாட்டு தான் இப்படி இது திடி திடீர்னு அப்படி குரலை ஏத்திக்கிட்டே போயிட்டு கையெல்லாம் நீட்டி பேசிட்டு நம்ம பேசணும்னா இல்லையே எனக்கு கோபம் இல்லையே நான் சில்லா தானே பேசினேன் அப்படி பேசுறதுதான் மகத்து ஹானஸ்டா நீங்க அந்த சீசன் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் பாத்துறோம் நம்ம அந்த சீன்ல வந்து ஒரு ட்ரெய்லர் பாத்துறோம் அடுத்தடுத்து என்ன எப்படி இருக்கும் அந்த சண்டை காட்சிங்க ட்ரெய்லர் நம்ம பாத்துறோம் சோ அடுத்தடுத்து கண்டிப்பா நான் எதிர நிறைய எதிர்பார்க்கலாம் வருன்றது அதான் அந்த டாஸ்க் வரப்ப வருன்றது இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா வந்து பிளான் போட்டு இல்ல நம்ம எந்த லெவலுக்காவது போனோம் எப்படியாவது அடிக்கணும் எல்லாத்துக்குமே அந்த பிளான் இருக்கு ஐ ஃபெல்ட் லைக் என்ன அந்த கேம் பிளான் வந்து உள்ளே மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோ அப்படின்னு தான் தோணுச்சு இல்ல அது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அதுல எனக்கு மண்டையில ஒரு விஷயம் வந்து நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா இசையும் பாவனியும் வந்து அவங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க குரூப் திறந்துட்டாங்க குரூப் இந்த மார்னிங் சீசன்ல மார்னிங் டைம்ல அப்ப வந்து அவங்க எல்லாமே சாப்பிட கூப்பிடுவாங்க ஐக்கிய பேரி வந்து அங்க உட்காந்து சாப்பிட கூப்பிடுவாங்க அவங்க அப்ப வந்து ஐக்கிய பேரி ஒரு இசையை பார்த்து ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாமே உங்களை ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்னா இப்ப உங்களை எல்லாமே கூப்பிடுறாங்க நீங்க ஏன் போக மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த நேரத்துல சோ இசைய பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது ஏன்னா இந்த வாரம் இசை பத்தீங்கன்னா என்னை எல்லாம் கோனர் பண்றாங்க இவங்க ஒன்றும் அந்த வாயில இருந்து அந்த கோனன்ற வார்த்தை தான் வரல மத்தபடி அவங்க சொல்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு என்னை எல்லாமே ஒதுக்குறாங்க 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 சோ என்ன நினைக்கிறீங்க எனக்கு என்னன்னா இசை வந்து ஒரு அந்த ஒரு பிட்டி நாடகம் போடுற மாதிரி எனக்கு தோணுச்சு பிகாஸ் அவுட்சைட் வேர்ல்ட் ஷீ இஸ் வெரி ஃபியூரியஸ் த வே ஷீ சிங்ஸ் த வே ஷீ ஹேண்டில் லைஃப் இஸ் வெரி ஃபியூரியஸ் ஸோ எனக்கு என்னன்னா அதான் வந்து இன்னொன்னு நம்ம இதை சந்தேகமும் பட முடியாத அளவுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இமா நான்ட்ட நான் வந்து முன்ன ரொம்ப கோவப்படுவேன் எனக்கு அது வேணான்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா இருக்கிறேன் மேபி அவங்க மாறி இருக்கலாம் அந்த ஒரு காம்னஸ் அவங்களுக்குள்ள வந்திருக்கலாம் ஆனா என்னன்னா அந்த காம்னஸ் இந்த வீட்டுக்கு தேவையா அதே அளவுல எல்லாரும் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது இருக்கலாம் அதுதான் எனக்கும் அதுதான் தோணுது இருக்கலாம் பிகாஸ் அவங்க வளர்ந்த விதம் அவங்க அவங்க இருந்த ஏரியா மேபி அதனாலதான் அவங்க வந்து பயப்படுறாங்க நினைக்கிறேன் கம்யூனிட்டியோட அடாப்ட் ஆகிறதுக்கு நினைக்கிறேன் இவன் நம்ம
என்னது எவிட்டட் எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணவங்களே பாத்தீங்கன்னா இசைக்கு தான் ஹையஸ்ட் ஓட் 6 பேர் நாமினேட் பண்ணிருந்தாங்க. தி செகண்ட் ஹையஸ்ட் வாஸ் நிரு 4 பீப்பிள் நாமினேட்டட் ஹிம். அதர்ஸ் ஆல் ஆக்சுவலி 17 பேர்ல தாமரை ஆஃப் கோர்ஸ் நாமினேட் பண்ண முடியாது, பாவனி தப்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் தவிர எல்லாத்தையும் நாமினேட் பண்ணியாச்சு. 15 பேர் நாமினேட்டட் பட் ஆனா வித் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் நாமினேஷன். பிரியங்கா தான் ஒண்ணு, எல்லாத்துக்குமே ஒண்ணு ஒண்ணு முக்காவாசி பேருக்கு ஒண்ணு 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 தான் வந்துச்சு முக்காவாசி பேர். யா வெரி ட்ரூ வெரி ட்ரூ வெரி ட்ரூ. அந்த லிஸ்ட்ல இருந்திருந்தாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் ஓட்ஸ் ஹையா போயிருக்கும் நினைக்கிறேன். நல்லா அவங்க நாட்டமைய தலைவர் ஆயிட்டாங்க நாட்டமா. ஆமா நாட்டம். ஓகே இப்ப டே 9 போவோம். டே 9 அதாவது டியூஸ்டே. சோ அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, நம்ம லோட்டஸ் அக்கா வந்து தலைவர் ஆனதுனால ஒரு சின்ன தாமரை பாட்டு போட்டே அவங்க பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அந்த டேல. மார்னிங். ஸோ ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். என்னன்னா அக்ஷராவோட ஸ்டாரி அண்ட் பிரியங்காவோட ஸ்டாரி. அக்ஷராவோட ஸ்டாரி தான் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இங்கதான் நிறைய குளித்தீஸ் நடந்துச்சு, நிறைய விஷயம் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு இந்த இடத்துல. எல்லாருமே கஷ்டப்பட்டு வரணும்ன்ற அவசியம் இல்ல, எல்லாத்துக்கும் வர இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கடந்து வந்த பாதையில எல்லாமே முட்களா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, சந்தோஷமா நிறைஞ்சு இருக்கலாம். சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிறபடி நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பர்சியூ பண்ணலாம், அவ்வளவுதான். ஈவன் எனக்கு அக்ஷரா பாக்குறப்ப எக்ஸாக்டா வந்து மிரர் டு சிவானிய பாக்குற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் லாஸ்ட் சீசன்ல சிவானி எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, ஒண்ணு சொல்றதுக்கு இல்லன்னு சொல்ற பிள்ளை கடைசி வரைக்கும் வந்தாங்க. எத்தனையோ வீக்ஸ் தாண்டி ஷி ப்ரோலாங் த இந்த ஹவுஸ். யாருமே எதிர்பார்க்கல, எல்லாரும் வந்து மீம் கிரியேட் பண்ணிட்டு தான் மிச்சர் சாப்பிட்டுகிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் அட்டாக் பண்ணாங்க, அவங்க வந்து ஒண்ணு செய்யல பதினெட்டு பேருமே கஷ்டப்பட்டுதான் வரணும் அப்படின்ற ஒரு இது இல்லையே. ஈவன் பிரியங்கா கதையிலயும் நம்ம பார்த்தோம்னா she is a good kid. அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அவங்க அம்மா வந்து சிங்கிள் மதரா அண்ட் ஷி வாஸ் வெரி யங் வென் அவங்க அப்பா இறந்தப்போ அவங்க அம்மா ரொம்ப யங். அந்த ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு புரியுது. அதேபடி ஷி வாஸ் வாஸ் ஓகே, அவங்க அப்பாவோட காசு வந்துச்சு சொன்னாங்க, ஷி வாஸ் அவங்களோட லைஃப் வந்து கோத்ரூ பண்ணிட்டே தான் இருந்தாங்க, ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர எஸ் பிரியங்கா என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து அழகா மேனேஜ் பண்ணாங்க. பிரியங்கா கதையிலேயே அவ்வளவா சோகம் இல்லை, ஆனா ஒரு சோகம் இருந்தது, அது அவங்களோட பர்சனல் சோகம். எல்லாருமே சொல்றப்ப அப்பா போனதோ எல்லாமே வந்து அவங்கவுங்களோட பர்சனல் சோகத்தை சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து கடந்து வந்த பாதையில வந்து நீங்க என்ன பண்ணீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்றத யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, பிரியங்கா ஸ்டோரியில வந்து கோல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, கோலை பத்தி பேசிட்டு அக்ஷரா ஸ்டோரிக்கு அவங்க ஸ்டோரிக்கு கோல் இல்லன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது கோல் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலி வந்து பிரியங்கா சொல்ல வந்தது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரியங்கா சொல்ல வந்தது என்னன்னா, நீ வந்து ஒரு விஷயத்த வந்து இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், இப்ப நான் எனக்கே வந்து பிக் பாஸ் அடுத்த சீசன் போதும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்காக நான் வந்து உழைக்கணும் தவிர அதுவே நான் வந்துட்டு பிளான் பண்ணி இதுக்கு நான் இந்த காயை நகர்த்தணும் இதை பண்ணணும் இல்ல. இட் ஹேப்பன்ஸ், நடந்தா நடக்கலாம், நடக்கலன்னா அதை நான் ஏத்துக்கணும். அவங்க சொன்னது என்னன்னா, வாழ்க்கையில யதார்த்தமா இருங்க, எதையும் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீங்க வந்துட்டு நாசமா போறதுக்கு லைஃப் உங்களை எடுத்துக்கோ, தொடர்ந்து அவருக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும், ஏதோ ஒண்ணு கிடைக்கும். சோ அந்த மாதிரிதான் அவங்க சொன்னது. அத வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா,
பிரியங்கா ராஜு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ எல்லாரும் வந்து அவங்க அவங்களோட டிஸ்லைக் லைக்ஸ் வச்சுட்டாங்க. ஐக்கி பெரியா இருக்கட்டும், ஐ திங்க் மூணு பேரா இருக்கட்டும் வந்து மாத்துனாங்க மறுபடியும். சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன ஓட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. இத பாருங்க எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதையா நீ வந்து அக்ஷராக்கு பாக்கலன்றதுதான் எல்லாத்தோடைய கருத்து. எல்லாத்தோட கேள்வியும் இந்த கேள்விதான் வந்து பிரியங்காக்கும் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து சொல்லும் போதே அவங்க வந்து ராஜுகிட்ட கேட்கும் போதே நீ ஏன் கொடுத்தன்னு கேட்கல, நீ இதனாலதானே அவங்களுக்கு கொடுத்த அப்படிதான் சொன்னாங்க. உனக்கு அவளை பிடிக்கும் அதனால நீ கொடுத்தன்னு ஒத்துக்கோன்னு சொன்னாங்களே ஒழிஞ்சு நீ ஏன் லைக் வச்சேன்னு அவங்க கேட்கவே இல்லை. அதாவது அவங்க என்ன பிரியங்கா வந்து ராஜுகிட்ட என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நீ ஃபேரா இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேரா இரு. ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா தோணல இந்த ஆரம்பத்துல. இப்படி ஒரு இது வைக்கிறப்ப இந்த கதையோட நரேஷன் பார்க்கணும், எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு பாக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு தோணல. ஆனா இப்படி ஒண்ணு பாக்கணும்னு எங்களுக்கு புரிய வச்சதே நீ தான். அதாவது சின்ன பொண்ணா டைம்ல அப்படி புரிய வச்ச நீ இந்த கதையில வந்து நீ என்ன சுவாரஸ்யம் பார்த்த, ஏன் உனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அப்படி உனக்கு அப்படி வந்து அவளை பிடிக்கும்னு சொல்லிதானே வச்சேன்னு சொல்லிதான் அவங்க கேட்டாங்க. பட் என்னன்னா இதே ஒரு நிறைய வாட்டி கேட்டனால இது வந்து வேற மாதிரி ஒரு கோணத்துல போச்சுன்னு எனக்கு தோணுது. அபிஷேக் இருக்காரு அவரு என்ன செஞ்சாருன்னா அவரு விடவே இல்லை. அவரே நோண்டி 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 அக்ஷரா கிட்ட வந்து ஏன் உனக்கு வந்து அவருக்கு ராஜுவை பிடிக்கும். சோ அபிஷேக்கோட வேலை என்ன தெரியுமாக்கா, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா என் ராஜு வந்து ஜோவையெல்லாம் பேசி அவங்க முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேம்னா கேம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அபிஷேக் வந்து அந்த ஒரு சின்ன பிரச்சனைல எவ்வளவு கண்டென்ட் எடுக்க முடியும், எவ்வளவு நோண்ட முடியும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். எனக்கு தோணுது லைக் லிட்டரலா. ஆனா வந்து பிரியங்கா கேட்டதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு பிக் பாஸ்ல. நம்ம நீ வந்து சாதாரணமா இருந்துட்டு போயிட்டனா பிரச்சனை இருக்காது. ஐக்கிய பேரி சொல்ற மாதிரி ஏன் வந்து இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும், நீயாவே இருந்துட்டு போயிடலாமே, ஏன் இவ்வளவு அப்போ அப்படி அப்படி இருந்துட்டு போயிட்ட பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங் டே ஒன்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த டாஸ்கா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ராஜு எக்ஸ்பிளனேஷன் பயங்கரமா கொடுத்து செஞ்சாரு. அதேதான் அந்த முத வாரம் எல்லாரும் ராஜு தான் கடைசியா போய் வைப்பாரு, எல்லாரும் வச்சிருவாங்க அது எல்லாத்தையும் பாத்துட்டு இவரு போய் ஒண்ணு வேற மாதிரி ஒண்ணு சொல்லி வச்சிட்டு வருவாரு. இவங்களும் அதை யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இவர் வந்து லைக் சிச்சுவேஷன டாமினேட் பண்ற மாதிரிதான் இருக்கு எப்போதுமே. இவர் சொல்லும் போதே சோ எல்லாரும் வந்து அவரு சொல்றத போக்கஸ் பண்ற மாதிரிதான் அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. த்ரூ வெரி த்ரூ வெரி த்ரூ. அதுதான் பிரச்சனை. ஆனா பண்ணாரு Yes. After everybody asked, everybody talk of the house up on a coyote, he feel very bad. அதனாலதான் வந்து ஒரு கட்டம் நடந்துச்சு. போண்டாவ புடிச்சு ஆனா அதுலயும் நான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாம அவரோட டயலாக் சொன்னாரு பாத்தீங்களா, பரவாயில்ல நீ அடிச்சாலும் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், எனக்கு பாவ ஓட்டாச்சும் கிடைக்கணும். மண்டில வந்து ஐ திங்க் ஓட்டு எப்படி ஓட்டு வாங்கலாம், எப்படி சென்ற ஓட்டு கிடைக்கும், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குமோனு எனக்கு தோணுது. அபிஷேக் எப்ப பாரு கேமரா கான்சர்னா இருக்க மாதிரி இருந்துச்சு வீக் ஒன். டிட் யூ ரியலைஸ் கேமரா மறைக்கிற பிரியங்காவை தள்ளி நில்லு கேமரா அது ரொம்ப அன்வான்டாவும் ஒரு ஒரு யூ ஃபீலிங் வந்துருமா இவன் என்னால அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. He gave and second week he forgotten that camera illendrada forgot pannita ena camera oda page varalla la adha varum camera inge irukke nammala paakudhe camera inge irukke ipo and focus illa ipo vandha avaru enna pandraru fulla vandhu ivengaloda enna enna panna mudiyumo enna enna vandhu kutaya kolappa mudiyumo kolapikittirukkaru
எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்ட கதை இருக்கும்னு சொல்ல முடியாது. இவங்களோட லைஃப் நார்மலான ஒரு லைஃப். ஆக்சுவலி வந்து எல்லா இதுல வந்து சொன்ன கதையில எல்லாரோட லைஃப்மே ஒரு நார்மலான லைஃப் தான். பட் ஆனா அந்த சின்ன பொண்ணா இருக்கட்டும் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தவங்க கதையில ரொம்ப ஒரு அழகான ஒரு பெயின் இருக்குது. அதான் வந்து அவங்க மறக்க முடியாத பெயின் சொல்றாங்க. மத்தபடி வந்து இதெல்லாமே ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல. இப்ப சரா கிட்ட நீங்க கடந்து வந்த பாதியை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா சரா, இதுல இருக்க பாதி கஷ்டம் உங்களுக்கு இருக்கும். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, எவ்வளவு உனக்கு வயசு கூட இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு அனுபவம் இருக்கும். அப்ப வயசு கூட இருக்கிறவங்க அந்த கடந்து வந்த பாதை சொல்லும் போது அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்ப சின்ன சின்ன பிள்ளைங்க, இப்ப எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வயசு. நான் சொல்லும் போது எனக்கு இத்தனை வருஷத்தோட அனுபவம் தான் இருக்கு. நான் அவளையும் பெருசா பாக்கல. அந்த ஒரு எனக்கு தோணுச்சு. ஆமா, வெரி ட்ரூ, அதுதான் நடக்குது. சோ ஆக்சுவலி வந்து கடந்து வந்த பாதையை வந்து என்ன ஒரு மேபி இல்ல நெக்ஸ்ட் பிக் பாஸ்ல கொஞ்சம் நாள் கழிச்சு வைக்கலாம்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பழகறது எல்லாத்தையும் அப்புறம் வைக்கலாம்னு தோணுது. ஏன்னா வந்து தாமரையோட கதையை கேட்டு அபிஷேக் சொன்னாரு, நீதான் வர, நீதான் வந்து தோணுது. அதாவது அதாவது இப்ப தாமரை கதையை கேட்டோன்னு நிறைய பேருக்கு வந்து தாமரைக்கு ஓட் போடணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப அபிஷேக் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு வரும்போது அபிஷேக் மேலயும் ஒரு பாவம் வரும். இன்கேஸ் தாமரை அந்த வீக் வந்து நாமினேஷன்ல இல்லைன்னா தாமரையோட சப்போர்ட்ட சோட்டெல்லாம் அபிஷேக் ஒரு மைண்ட் கல்குலேஷன். இப்படி அவர் கல்குலேட் பண்ணி அந்த சப்போர்டிங் அதுவும் அவர் என்ன சொல்லுவாரு, நமிதா கதையை சொன்னோன்னே எனக்கு நமிதா தான் தேய்க்கணும்னு இருந்துச்சு. இப்ப இவ கதையை சொன்னோன்னா இப்ப எனக்கு இவ தான் தேய்க்கணும். ஏன்னா இப்ப நமிதா இல்லையே, அதனால பேசலாம் அப்படின்னு எனக்கு. இந்த இசைக்கு போய் அட்வைஸ் பண்றதும் சரி, இது எல்லாமே வந்து அவர் ஒரு மைண்ட் கேம், ஒரு கல்குலேஷன் வச்சிருக்காரு எப்படி இந்த வந்து ஓட்டிங் எடுக்கலான்னு. இப்ப ஏன்னா இசைக்கு பாத்தீங்கன்னா இந்த கானா சீன் எல்லாமே அவங்கதான் ஓட்டு போடுவாங்க, அந்த ரெடி அந்த மென்டாலிட்டி அவர் பிடிச்சிட்டாரு. சோ இப்படிதான் வந்து அபிஷேக் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. பாப்போம், முகத்திரை எப்ப கிளியும் தெரியாது. ஆனா கூட சீக்கிரத்துல அபிஷேக் கிழிஞ்சிரும்னு எனக்கு தோணுது. அந்த முகத்திரை கிளிய வச்சிருங்க, எப்ப எப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனா தப்பு பண்ணா அதே உன் தலைமாட்டில அடிச்சு நான் கேக்குறனா இல்லையா பாரு அப்படின்ற ரேஞ்சில தான் எனக்கு. எனக்கு இன்னொரு விஷயம், அந்த மண்டே டாஸ்க் அப்ப சண்டை வந்தப்ப ஒரு என்ன ஒருன்னா, சுருதி வந்து கேட்பாங்க பாருங்க அபிஷேக அபினே அபினேவன் வா யூ ஆர் ஹெல்பிங் தேம். அந்த நேரத்துல அப்படி போல்டா வந்து கேட்பாங்க. அச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்க இப்படிதான் செய்வாங்கன்னு. ஐக்கி பேரி கரெக்டா போயிட்டு திருப்பி ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கிளியர் பண்ணாங்க. சோ எல்லாமே வெரி சென்ஸ் யூனோ. அந்த டைம்ல எல்லாரும் வந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐக்கி பேரி போயிட்டு இதோட காஸ் தப்பு என்ன அங்க போயிட்டு. ஆக்சுவலி எனக்கு ஐக்கி பேரி அதனாலதான் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. I think எனக்கு ஆமா எனக்கு அந்த ஷார்ப் பிடிச்சிருந்துச்சு. எஸ் என்ன சும்மா சொல்ல கூடாது கா, டாக்டர் இல்ல கண்டிப்பா ஷார்ப்பா தான் இருப்பாங்க. ஆமா ஆமா வெரி குட். அதுலயே அவங்க 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 கேமரா மின்னுக்கு கையில கிளவ்ஸ் போடும்போது சொல்லுவாங்கல்ல, நீங்க எல்லாம் இந்த மாதிரி கிளவ்ஸ் போடும்போது வேற இடத்துல பாத்திருப்பீங்க, இப்ப நான் டாய்லெட் கழுவ போறேங்க. எனக்கு ஒரு மாதிரி அது என்ன கியூட் ஆக்சுவலி அவங்க பிடிக்கும் எனக்கு. அவங்களோட கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா தான் இருந்தது. பட் ஷீ இஸ் வெரி டாலன்டட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, என்ன நடந்துச்சு நம்ம பாப்போமா? வெனஸ்டே கண்டிப்பா வெனஸ்டே வந்து கதை தான் சொன்னாங்க. தாமரை, வருண் அப்புறம் அபிஷேகோட கதை சொன்னாங்களே. ஆமா ஆமா,
வருணோட கதை வந்து நார்மலான ஒரு கதையா தான் இருந்துச்சு. அபிஷேக்கோட கதை வந்து கொஞ்சம் டிராமாட்டிக்கா. அபிஷேக்கோட கதையில அவரோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த ரெண்டு வருஷத்துல எல்லாத்தையும் மீட்டி எடுத்துட்டேன், அந்த அது அந்த ஒரு லைன் மட்டும் தான் அது அவரோட கதை. அவரோட சொந்த கதை, மத்தது எல்லாமே அவங்க அப்பா கதை. எங்க அப்பா இப்படி வந்தாரு, இப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, சினிமா பையன்ற பேரை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு துறையில வந்துட்டு இண்டஸ்ட்ரியில பேர் பதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அபிஷேக்கு. எனக்கு இல்லைன்னா அதை யாருமே சொல்ல மாட்டாங்களோ. ஈவன் பிரியங்கா மேடையிலேயே வந்து அவங்களை பாடி ஷேம் பண்ணிருக்காங்க, மேடையிலேயே வந்து அவ்வளவு ஸ்லாம் பண்ணிருக்காங்க, அவங்கள அவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. எனக்கு என்னன்னா இத சொல்லிருக்கலாம், இதுதான் உங்க கதை. இன்னொன்னு எடுத்தோன்னே அவங்க வந்து ஆங்கர் ஆகல, அவங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க கிரிக்கெட் பாலிங் எல்லாம் இருக்குல்ல, அந்த பால் அது அப்படி இருந்து வந்தவங்க. ஆக்சுவலி அவங்க எடுத்தோன்னே வரல, அத்தனை டிவி இத்தனை டிவின்னு மாறி 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 அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அவங்க ஆக்சுவலி நிறைய பண்ணாங்க, நிறைய மாத்திக்கிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க பேச தெரியல எனக்கு, இதெல்லாம் ஒரு நாள் சொல்லியிருந்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க வந்து எனக்கு அதுதான் வந்து கஷ்டமா இருக்கு. சில விருது ஃபங்க்ஷன்ல பேசிட்டாங்க, எவ்வளவு கதை அத டச் பண்ணிரலாம், ஆனா அது நிறைய பேர் அத டச் பண்ணாம அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபேமிலியோட வீட்ல உள்ள நடந்த கதை அதான் சொன்னாங்க. பண்ணும் போது இவரு எப்படி அந்த கதைய கொண்டு போயிருப்பாரு அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வீக்லயே வந்து மக்களுக்கு வந்து அது வந்துருச்சு, எப்படி இவரு கதையை கொண்டு போவாரு. சோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. சோ வெனஸ்டே பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் என்ன சொல்லாம இருக்காரு. ஆமா என்னன்னா அவரோட கதையில வந்துட்டு இன்னும் ஒரு நுணுக்கங்கள், அவரோட கடந்து வந்த பாதை. இப்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, நான் என்ன கஷ்டப்பட்டேன் அதுதான் என்னோட வலி, என்னோட கஷ்டம். எங்க அப்பா அம்மா பட்டது அது அவங்களோட கஷ்டம், அவங்களோட பாதை. So, na enna kashtapadendrathu maybe he might tell, we won't know, but let's hope for the best. Yes, kandipa, exactly. Kandipa. So Thursday enna nadandhuchu pesuvoma, okay, adhu porathukku munnaku onne onne unseen la vandu ellarume paathirupaangala therilla, namma kandipa id highlight pannanum. Adhaadhu Wednesday oda unseen la pathina andha virudhu function nadakkum. மக்கள் நீங்க பாக்கலன்னா தயவு செய்து அன்சீன்ல போய் பாருங்க, அது உண்மையாவே வேற லெவலா இருக்கு. இன்னொரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிக் பாஸ் ஒரு மைண்ட் வாய்ஸ் எப்படி தான் மறந்துருக்கும் அந்த நேரத்துல, அடே நான் கொடுக்க வேண்டிய டாஸ்க் எல்லாம் நீங்களாவே சொந்தமா செஞ்சீங்கன்னா பேசவே விடல. இந்த வாட்டி நம்ம பிக் பாஸோட வாய்ஸ் கேக்குறதே ரொம்ப குறைவா இருந்துச்சு. இன்னொன்னு பிக் பாஸ் பேசினாருன்னா அந்த ஒரு பிக் பாஸ் அப்படின்ற மரியாதை இல்லாம அவரையும் கலாச்சி விட்டுறாங்க. ஆமா, அவரை கலாச்சிட்டுதான் இருக்காங்க. அவரை பெருசின் பேர் வச்சாங்க. இப்ப லென்ஸ் ஒரு கண்ணு ஒத்த கண்ணு லென்ஸ் போட்டிருக்கியா, கண்மணி நிறைய பேர் குடுத்துறாங்க அவங்க. அதனாலதான் அது அன்சீன்ல போயிருச்சு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய ரொம்ப நேரம் நடந்த விருது இல்ல. இந்த வேற லெவல் எனக்கு. அந்த ஒரு 4 மினிட்ஸ் எனக்கு சிரிச்சு சிரிச்சு திருப்பி ரிபீட்ல பார்த்தேன், திருப்பி ரிபீட்ல பார்த்தேன். ராஜு வெரி டாலன்டட். கடைசி வரைக்கும் அவனால அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. இருந்தாலும் ஆக்சுவலி அது மக்கள் நீங்க பாக்கலன்னா தயவு செய்து அந்த சீன் பாருங்க, வேற மாதிரி கண்டிப்பா. நீங்க அந்த 4 மினிட்ஸ் வந்து
எல்லாமே வந்து அந்த கதை உண்மையாலுமே கொஞ்சம் உருக்கமா தான் இருந்தது. ஆனா வந்து அதுவும் வந்துட்டு அவங்களோட கதை, இது நடிகா சொன்னது வந்து ஒரு லிட்டரலா அவங்களோட கதையை அவங்க கடந்து வந்த பாதையை தான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. The way she worked hard, the way actually வந்துட்டு she loved her husband, everything was okay. ஏன்னா அவங்க அவங்க கதை முடிஞ்சு அவங்க கதைக்கு அப்புறம் வந்து நிறைய பேர்த்து அதை இம்பாக்ட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஆக்சுவலி பிரியங்கா வந்துட்டு அவங்க அம்மாவை பத்தி சொன்னாங்க, அவங்க கல்யாணத்தை பத்தியோ அவங்க ஹஸ்பண்ட பத்தியோ இன்னும் சொல்லல, எனக்கு தெரியல. ஐ திங்க் பிரியங்கா எங்கேயோ அதை பத்தி சொன்னதும் இல்லன்னு இல்ல இல்ல, அவங்க அவங்க நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க பிரவீனை பத்தி, நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க. பட் என்னன்னா மேபி ஷீ ஏதோ ப்ராப்ளம் டிவோர்ஸ் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது இன்னும் வெளியே வரல. ஆனா அவங்க புலம்புனது வந்து அப்படித்தான் காமிச்சிச்சு. பிரியங்கா to go ahead with world and everything. So எனக்கு எனக்கு வந்து என்னன்னா அதுதான் ஒரு கஷ்டமா ஒருவேளை இதை எடுத்துட்டு வருவாங்க கண்டிப்பா. விஜய் டிவி பத்தி தெரியாதா தெரியாதா எனக்கு ஓகேவா இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கதையை வந்து முழுசா சொன்னாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நடிகா வந்து அவங்க கதையை முழுசா சொன்னாங்க சொன்னாங்க. உடனே கடைசியில அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த சொன்னாங்களே, இந்த பேர் வந்து என் ஹஸ்பண்டுக்காக கொடுக்குறேன், எல்லாருமே இந்த கதை வந்து என் ஹஸ்பண்ட் கதை, அவரை வந்து நீங்க அது வந்து எனக்கு தோணுச்சு. இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ரொம்ப அழகா எண்டிங் முடிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா. ஆமா ஆமா. ஆக்சுவலி வெரி ட்ரூ. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு மெலிஷால உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு நடுக்கோட்டுக்கு கீழே உள்ள ஃபேமிலிஸ் எவ்வளவு பேர் வறுமையில வாடுறாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆமா கண்டிப்பா நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். ஒரு அபியூசிவான திங்ஸ் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இந்த பர்சன் வந்து காப்பாத்திருக்காங்கன்ற பட்சத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான். அண்ட் தி வே ஷி ட்ரைட், தி வே ஷி பில்ட் அ லைஃப் பேக், it was like happy. ஒரு 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 அவங்களோட கதையை தான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா உண்மையை சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா. என்னன்னா அவங்க உண்மையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. The way she tell everything, அது வந்து அவங்களோட கதையா இருந்தாலுமே எனக்கு அவங்க எடுத்த கையெல்லாம் இவ்வளவு இவ்வளவு பெரிய கனவு இருந்துச்சு அதெல்லாம் சொல்லல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் வெளியே வந்தேன், எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, நான் என்ன கோத்ரூ பண்ணேன், நான் எங்க முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன், அந்த சம்பளம் எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு என்னோட வாழ்க்கைய வந்து எவ்வளவு மேம்படுத்துச்சுன்றத ரொம்ப அழகா சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் அவங்க வந்து அங்க போயிட்டு திருப்பி குதிக்காம அழகா அந்த லைன் பை லைனா அழகா கொண்டு போனாங்க. சோ இது வந்து யாரு அது உண்மைய சொல்லும் போது, அதாவது உண்மைன்னு இல்ல அவங்க லைஃப வந்து அழகா எடுத்து சொல்லும் போது அது வந்து இப்படிதான் போவோம். வேற ஏன்னா குதிச்சுட்டு திருப்பி வர அந்த இடத்த பிடிக்க முடியாது கதை, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி அது அவங்க ஃப்ளோல சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் இஸ் தி ஃப்ளோல வந்துருச்சு. வருண் நீரோ பையன் சொன்னாங்க. வருண்கா வருண் கதை அவரையும் நம்ம விட கூடாது. ஆமா ஆமா வருண் வருண் விட கூடாது. வெட்னஸ்டே இல்ல அவரோட கதை. ஆஹா ஐயோ வெட்னஸ்டே வரதால வருண் விட்டற கூடாது. ஓலே விட்டற கூடாதுக்கா. எனக்கு அந்த இடத்துல வந்து அவர் கதை தெரியல, அவங்களோட ஃபேமிலி கதை தெரிஞ்சிச்சு ஒழிஞ்சு எனக்கு அவரோட கதை தெரியல. அது அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்கு. அந்த தான் அவங்கள்ட்ட கேட்டேன் வருண் கதை எப்படி இருந்துச்சு. ஆமா வருண் கதைன்னு எனக்கு எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. நார்மலான ஒரு இது மாதிரிதான் இருக்கு.
என்னன்னா வருண் கதையில வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலியா அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு கஷ்டம் கண்டிப்பா இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். அது எல்லாமே இருக்கு. அது அது அந்த அந்த விஷயத்துல பட்சத்துல வருண் வந்து என்ன அவங்க ஃபேமிலியோட ஹெல்ப் சீக் பண்ணாம போறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் அவருக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ வந்து ஹிஸ் வெல் டூயிங். ஆனா வந்து அவரு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரு இப்பதான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஹீரோவா படம் நடிச்சிருக்காரு. தவிர அவர் அவரு அவங்க நினைச்சா அவங்க ஃபேமிலி நினைச்சாவோ இல்ல அவங்க மாமா நினைச்சாவோ யாரு நினைச்சாலுமே ஈவன் ஹீ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தா கண்டிப்பா அவரிலே வந்து காசு போட்டு படம் பண்ணிக்க முடியும். தான் விளம்பரத்தை தானே தேடிக்க முடியும். பட் ஆனா அந்த மனுஷன் என்னமோ ஒண்ணு லைஃப்ல தேடுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் அவரு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போன வீக்லயே சொல்லிருக்கோம். அவரு வந்து எப்படின்னா அவரு வந்து ஒரு ஹீரோனா ஃபுல் பேக்கேஜா இருக்கணும். ஒரு ஹீரோக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும்ன்ற ஒரு இதுல வந்து அவர் தெளிவா இருக்காரு. அவரு கூட சொல்லியிருக்காரு, காலையில எந்திரிச்சோடனே நான் இந்த கிளாஸ் போவேன், இந்த கிளாஸ் போவேன், இந்த கிளாஸ். ஸோ ஒரு ஃபுல் பேக்கேஜா நான் வந்தா ஹீரோவா தாண்டா வருவேன், அந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் ஹீரோவா இருக்கணும்னு அவரோட எண்ணம். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதே மாதிரி நம்ம அந்த எண்ணம் அவருக்கு இருந்தாலும் அந்த எண்ணம் வந்து அவர் இது பண்ணலையே. அவர் நிறைய இடத்துல வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரா நடிச்சிருக்காரு. ஆமா, இந்த நிறைய படத்துல வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராவும் நடிச்சிருக்காரு. சோ நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு செம்ம ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாம இந்த மனுஷன் என்னமோ தேடுது. அது வந்து வருணை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குது. அந்த பாயிண்ட்ல வந்து வருணை பாக்குறப்போ ஏன் பிக் பாஸ் வரணும் தேவையில்லையே, ஒருவேளை பேரு கேட்டு போயிடலாம், ஒருவேளை வர்றப்போ அவருக்கு லைஃப் இல்லாம இருக்கலாம், அவருக்கு என்ன வேணாலும் ஆகலாம், நெகட்டிவாவும் ஆகலாம் பாசிட்டிவாவும் ஆகலாம். ஆனா வந்து அந்த மனுஷன் வந்து இல்ல நம்ம இதுல இருந்தாவது ஏதோ ஒண்ணு எடுக்கணும்ன்றப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா வீட்டுல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னு தோணுச்சுன்னா நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம், உனக்கு திறமை இருந்து அப்படின்னு சொல்லிருப்பாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுது. நீங்க என்ன இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலி சம்பார், ஏன்னா அவங்க ஃபேமிலியும் பாத்தீங்கன்னாலும் தெரியுது அவங்க அப்படி அதான் அந்த மாதிரி இருக்கலாம். லைக் வந்து ஒரு இண்டிபெண்டா நீ வந்தாதான் வந்து உனக்கு வந்து லைஃப பத்தி தெரியும் அப்படின்ற ஒரு இதுல கூட வளர்த்துருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஸோ வருணை பத்தி அவ்வளவுதான். ஸோ கேஷக்கா நீங்க ஏதாச்சும் கண்டினியூ பண்றீங்களா? நிரூப் வந்து தேர்ஸ்டே அவரோட கதை சொன்னார்ல, நிரூப்போட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவரு இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மரியாதையை அவரு கொடுக்கற அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவி செஞ்ச தப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது ரொம்ப டச் பண்ணிடுச்சு. நிறைய கேர்ள்ஸோட ஹார்ட்டையே டச் பண்ணிருக்கனால அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க நிறைய கேர்ள்ஸ். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நிருப்போட கதையில நிருப் கதையே இல்ல, யாஷிகா மட்டும் தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. அவரு கடந்து வந்த பாதையில அவங்க ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அவரோட கடந்து வந்த பாதையில அவங்க மட்டும்தான் இருந்து அவங்களை இவ்வளவு தூக்கி விட்டுருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. வேற எதுவுமே இல்ல அவ்வளவுதான் இருந்தது. பட் ஆனா இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மனுஷன் வெளியே வந்து ஓப்பனா இவ்வளவு ஓப்பனா பேசும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கே மாட்டாங்க. பிகாஸ் யாஷிகா ஸ்டில் அவுட் சைட், வெளியே என்ன போவோம் என்ன இருக்கும் அவருக்கு அந்த கவலை எதுவுமே இல்லை. ஆமா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், மேபி வி வோன்ட் நோ, இப்போ அவங்க டுகெதரா இருக்கலாம், மேபி ஃபார் த ஷோ தே மைட் டெல் தட் எக்ஸ் அண்ட் ஆல். பட் ஆனா என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இது சொல்றதுல எனக்கு எந்த ஒரு அவமானமோ எதுவும் இல்லன்றப்ப எனக்கு மூப்பா தெரிஞ்சிச்சு. எனக்கும் அது தோணுச்சு கண்டிப்பா. அடுத்து அபினே ஸ்டோரி சொன்னாங்க, பெரிய பேக்ரவுண்ட் சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து இன்னுமே சாவித்ரி அம்மாவை எல்லாம் எனக்கே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜெமினி சாரியும் ரொம்ப பிடிக்கும். ஜெமினி சார் சாவித்ரி அம்மான்னு கேட்டா சாவித்ரி அம்மாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அந்த பிளட் லைன்ல இருந்து வந்ததுனால இவர் இன்னும் நிறைய நல்லா பண்ணிருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கலாம்னு தோணுச்சு. இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவரு இல்லாத ஒண்ணு எங்கயோ தேடிக்கிட்டு இருக்காரு.
ஏன்னா அவருக்கு என்கரேஜ் பண்ண சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு, ஆனா இவரோட தேடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா அவரு போய் பார்த்து ஆளுங்க மீட் பண்றதுக்கு வாய்ப்பு குடுக்கறாங்கன்னா அவரு அந்த வாய்ப்புல ஏதோ ஒரு தவறு செய்யறாருன்றது அவர் உணரலையோ அப்படின்னு தோணுது. நீங்க வாங்க கண்டிப்பா நீங்க வாங்க பண்ணலான்றப்ப இவர் என்ன பேசுறாருன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த இதே மாதிரி அந்த டாஸ்க் ஒன்ல நடந்த மாதிரி அவசர குடுக்கியா போயிட்டு இதை எடுத்த மாதிரி அங்கேயே என்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு. யூ சி ஹி சைன்ட் ஃபார் எ ஃபிலிம், ஆனா அந்த ஃபிலிம் வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபேமஸான பேரன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க, விச் இஸ் ஐ திங்க் சோ சிவாஜி சாரோட என்னது பிரபு சாரோட மகன் பண்ணாங்கன்றது. நானும் அந்த கணிப்புல தான் இருந்தேன் அவங்க சொன்னோனே. சோ ஐ திங்க் இட் மைட் பீ ஃபார் கும்கியா இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த படம். அதேதான் வாங்க ஏன்னா வந்து கும்கி தான் வந்துட்டு விக்ரம் பிரபுவே வந்துட்டு இது பண்ணி விட்டது, ஏத்தி விட்டது. சோ எனக்கு அந்த படமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அந்த வகையில பார்த்தாலும் யாரு வேணாலும் இருக்கலாம், நாட் ஓன்லி விக்ரம், வேற யாரா கூட இருந்திருக்கலாம், வி ஓன்ட் நோ. பட் ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் குறையுதோ, அவங்க எதிர்பார்க்கிற ஒண்ணு அவர்கிட்ட இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணிட்டே. ஒரு கான்டெஸ்டன் வந்து நம்ம லாஸ்ட் சீசன்ல பார்த்தோம்ல ஜித்தன் ரமேஷ், என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மூவிஸ்ல வந்து நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன், சில படங்கள் சில பேத்துக்காக ஓடும், தலைவர் படம் தலைவருக்காக ஓடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து படம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கும்கில நடிச்ச ஹீரோயின் கூட இருக்காங்களா, அவங்களோட கண்ணு வெட்டு இருக்கும்ல, அது வந்து லக் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரியில கலப்பி விட்டு படங்கள் எல்லாத்தையும் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க காணாம போயிட்டாங்க. சோ ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் அ டைம், உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகும், அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா லக்கும் டைமும் சேர்ந்துச்சுன்னா நீங்க எடுத்துட்டு போகலாம். பிரியங்கா சொல்லுவாங்களா, உனக்கு என்ன அந்த நேரத்துல வருதோ அதுல 100% எஃபர்ட் போட்டு கண்டிப்பா நீ அதுல வின் பண்ணுவேன். இவர் என்ன செய்யறாருன்னா இதுல போறாரு, கொஞ்சம் லேகிங் ஆகுற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு கையோட வேற இடத்துக்கு போயிடுறாரு. எனக்கு அப்படி தோணுது கண்டிப்பா. அவர் ஆசை வந்து இங்க இருக்குன்னா பரவாயில்ல, நீ வந்து இதுலயும் ஃபோக்கஸ் பண்ணு கண்டிப்பா யூ வில் வின். நீ வேற இடத்துக்கு போகும்போது அது அப்படியே லேகிங் ஆகுதோ அந்த இடத்துல அவரோட பாதையில வந்து. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், தடு பண்டீரியன். பண்டீரியன் வந்து என்னைக்குமே குப்போவா இருக்கணும், ஒரு விஷயத்துல கன்சிஸ்டன்டா இருக்கணும். அவரே சொல்லிக்கிறாரு, என்னோட வைஃப் இல்லைன்னா எனக்கு வந்து அந்த டிகிரியும் வராது எதுவும் செய்யறதுக்கு, ஏன்னா வைஃப் பின்னாடி இருந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவர் அதை சொல்லுவாரு. ஸோ அதுதான் அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து அவருக்கு செல்ஃப் கான்பிடன்ட் வந்து கொஞ்சம் குறவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு. ரொம்ப பொறுமையான மனைவின்னு நினைக்கிறேன் அவருக்கு. எல்லாத்துக்கிட்டயும் பேசி he came up to a stage. So எனக்கு என்னனா அதையும் வந்து அவரு ட்ரை பண்ணனும் செய்யணும், அதையும் வந்து இன்ஸ்பிரேஷன். எனக்கும் அதான் தோணுச்சு, அந்த தேடல் இருந்தா கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடு வந்து தேடுறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. ஓகேக்கா, Friday என்ன பாத்தீங்கன்னா நாடகம். Yes, Friday Madina. Yes, நாடகம். சிஸ்டமியோட செலிப்ரேஷன் வந்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ப்ரிபரேஷன்
இமானோட வேடம் செம்ம காமிக்கலா இருந்துச்சு. அதே மாதிரி ராஜுவோட வேடம் வந்து ஒரு கிளவுனோட வேடம் கொடுத்தாங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப அழகா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்படியே வந்து விஜய் தசமியோட சேர்ந்து நம்ம ஆயுத பூஜை பண்ணாருவோம்ல, சோ அந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஆயுதம் ஒரு குண்டு அப்படி போட்டு விட்டாரு. சோ இதன் பிரதிபலிப்புகள் எல்லாமே வந்து அடுத்த வாரம் வீட்டுல வந்து நம்ம கண்டிப்பா நான் மண்டே டியூஸ்டே பத்தி பேசுறப்ப நான் சொன்னேன்ல, நம்ம வந்து சின்ன நாட்டாமைய வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாரு பிக் பாஸ் வந்து சின்ன நாட்டாம எனக்கு தேவையே இல்ல. நீ அங்க வந்து விளையாட்டை மட்டும் போக்கஸ் பண்ணு, நீ அடுத்தவங்களை விமர்சனம் பண்றேன்னு தான் எனக்கு தெரியல. அது வெளியே விமர்சனம் பண்ணி பண்ணி பழகிட்டனால அவரால் சும்மா இருக்க முடியல, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது இறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரியங்கா வந்து தாமரை கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, கவனிச்சிங்களா இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து இந்த வீட்டுல யாரு நல்லா வேலை செஞ்சான்னு கேட்டா நீ யாரு சொல்லுவ, நீ வந்து நீ நானும் ஃப்ரெண்டு அடுத்து பிக் பாஸ் கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்துட்டு இப்ப வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வரும், யாரு டாப் பெர்ஃபார்மர் வரும், எல்லாரும் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எல்லாருமே மண்டையில வந்து ஒரு பெரிய ஒரு இதோட இருக்காங்க. போன சீசன் ஆச்சு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஆனா இந்த சீசன் முடியாது. நான் தான் இப்படி பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன். நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாவனி பாத்தீங்கன்னா, நேத்தே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நம்ம ராஜுவ வந்து நான் எந்த வேலையும் செய்யல, இப்படி அது வந்துருச்சு. சோ இனிமேல் நிறைய பாக்கலாம். சோ மக்களே கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க எங்களோட பரிதாபங்களோட ரிவ்யூ எல்லாமே நாங்க கண்டிப்பா கொடுப்போம். இந்த வாரம் ஒரு பெரிய குண்டு இருக்கு, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அடுத்த வாரம் இருக்கும். சோ மறக்காம நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த வாரத்தோட ரிவ்யூவை கண்டினியூஸா பாருங்க. பாக்கணும்னா நீங்க மறக்காம என்ன செய்யணும், அந்த பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காம அமைச்சிருங்க. இந்த செக்ஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த செக்ஷனை தொடர்ந்து பார்ப்போம். வந்து நம்ம கெஸ்டுக்குன்னு ஸ்பெஷலா ரெடி பண்ண ஒரு செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்லணும்னா எங்க சொல்லு பார்ப்போம். நீதான் ரொம்ப திகிரியமான ஆளாச்சே.